உலகில் உள்ள ஒவ்வொரு நாடுகளும் ஆண்டல் ஒரு நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். சில நாடுகள் அந்நாளை அரசு விடுமுறை நாளாகவும் கடைபிடித்து வருகின்றனர். கல்வி தொடர்பாக மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய சிறந்த கல்வியாளர்களையோ கல்வி சம்பந்தப்பட்ட சிறப்பான நிகழ்வுகளையோ நினைவு கூறும் வகையில் ஆசிரியர் தினம் வருகிறது. இந்தியாவில் ஆசிரியர் தினம் ஒரு பார்வை. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1888 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் திருத்தணி அருகே உள்ள சர்வபள்ளி என்ற இடத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். தத்துவத்தை முதற் பாடமாக கொண்டு இளங்கலை துறையில் BA பட்டமும் பின்னர் முதுகலை துறையில் MA பட்டமும் பெற்றவர். சென்னையில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் உதவி விரிவுரையாளராக தன்னுடைய ஆசிரியர் பணியை தொடர்ந்து வாழ்நாள் முழுதும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய இந்தியாவின் மேனாள் 2வது குடியரசுத் தலைவராக இருந்தவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். 13/5/1962 முதல் 13/5/1967 வரை குடியரசுத் தலைவராக இருந்தார். ஆசிரியர் என்பவர்கள் ஒவ்வொரு குழந்தையின் அம்மா அப்பாவிற்கு அடுத்த நிலையிலிருந்து உயர்த்தும் ஆற்றல் மிக்கோர் ஆவார்கள். ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டும் போதிப்பது இல்லை. ஒழுக்கம், பண்பு, ஆன்மீகம், பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை சிறந்த மனிதர்களாக்கும் உன்னத பணியாகும். அப்படிப்பட்ட தெய்வீகமான பணியை மாணவர்களுக்கு அளிக்க தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் மட்டும் போதாது. கற்பிக்கும் தொழிலை நேசிப்பவராகவும் இருக்க வேண்டும். அவர்கள்தான் உண்மையான ஆசிரியர்கள். புலவர் புலமை பெற்றன் அவர்கள் ஒரு பாடலில், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே என்று. ஆனால் உண்மையில் நல்லவராவதும் தீயவராவதும் ஆசிரியரின் போதிப்பினிலே என்றே கூற வேண்டும். எப்படி சர்வபள்ளியார் போன்றே மாணவர்களின் இதயங்களை ஆட்கொண்டு நிறைந்திருப்பவர் மெய்ஞானி அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் ஒரு விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில், எனது ஆசிரியர் சிவ சுப்பிரமணி ஐயர் ஒரு ஈடுபாட்டுடன் மனப்பூர்வமாக பாடம் நடத்துவார். அவர் பாடம் சொல்லிக் கொடுப்பதை ஒரு கடுமையாக கருதாமல் அதை ஒரு லட்சியமாகவே நினைத்து பாடம் நடத்துவார். அந்த ஆசிரியரின் பழக்க வழக்கங்களை நினைத்து பார்க்கிறேன். அவர் எங்களுக்கு ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை வழியாட்டராகவே வாழ்ந்து காட்டினார். மாணவர்களுக்கு பாடம் புரியவில்லை என்று சொன்னால் ஒருபோதும் கோபப்பட மாட்டார். ஒவ்வொரு ஆசிரியரும் தங்கள் மாணவர்களின் வாழ்க்கையையும் செம்மைப்படுத்த வேண்டும். லட்சியம் உருவாக அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மாணவர்களுக்கு புரியும் வரை பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆசிரியர் பணியை கடமையாக கருதாமல் பாக்கியமாக கருத வேண்டும் என்று கூறினார். ஆனால் இன்று வணிகமயமான கல்வித்துறையில் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகிறார்களா என்றால் ஏமாற்றமே மிச்சம். தொகுப்பூதியத்தில் தனியார் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பணி மெச்சத்தகுந்த வகையில் உள்ளது. அரசு பள்ளிகளில் 50% மட்டுமே பொறுப்புணர்வுடன் பணியாற்றுகின்றனர் என்பதே கசப்பான உண்மையாகும். 1990களில் வரை ஆசிரியர்கள் ஓரளவு ஆத்ம திருப்தியுடன் பணியாற்றி வந்தனர். அதன் பின்னர் ஈடுபாட்டுடன் பணியாற்றும் ஆசிரியர்களின் சதவிகிதம் வெகுவாக குறைய ஆரம்பித்தது. அதிலும் 1998 படித்து முடித்து 10-15 வருடங்கள் வீட்டில் வேலையின்றி இருந்தவர்களை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்திருந்தால் வேலை என்று அழைத்து பணிக்கு அமர்த்தியவர்களில் பெரும்பாலும் தங்கள் கற்றதை மறந்திருந்த நிலையில் ஆசிரியராக நியமிக்க ஏற்கனவே தங்களை பார்த்து வந்த பிசினஸை மெயினாக வைத்துக் கொண்டு இதை சைட் பிசினஸாக நோக்கியதன் விளைவு அரசு பள்ளிகளில் தரம் குறைந்தது என்பதே நிஜம். தனியார் பள்ளிகளில் பணியாற்றிய ஆசிரியைகள் அரசு பணி கிடைத்ததும் இன்னும் சிறப்பாக பணியாற்றினர். இதுபற்றி இன்றைய தினத்தில் அலசுவது ஒட்டுமொத்த ஆசிரியருக்கும் பாதிப்பு என்பதை மனதில் கொண்டு அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஆசிரியர் சமுதாயத்தை போற்றி வாழ்த்திடுவோம். முன்னேறிய ஒவ்வொருவரும் தங்கள் முன்னேற்றத்திற்கான காரணியாக ஆசிரியர்கள் இருந்ததை விவரிக்கும் போது அவர்களுக்கு கிட்டிய பெருமை அவர்களை மருகேற்று ஆசிரியர் பெருமக்களையே சாரும். எனவே தாய் தந்தைக்கு நிகராக நம்மை உருவாக்கி ஆளாக்கும் அர்ப்பணிப்புடன் அர்ப்பணி பாற்றும் ஆசிரியர் பெருமக்களை வணங்கி வாழ்த்துவதில் குயிக்லைன் நியூஸ் பெருமிதம் கொள்கிறது. குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக சகுந்தலா மணாலன் மற்றும் அருள் ஜோதி.